என்னுடைய 30 ஆண்டுகால வரலாற்றில் அங்கே போய் ஆளுநர் ரவியை திட்டுறதா நன்றி சொல்கிறதாங்கிற குழப்பத்திலேயே வந்து நின்றேன். ஆளுநர் ரவிக்கு நன்றி சொல்வதா அல்ல ஆளுநர் ரவியை திட்டுவதா, இந்த குழப்பத்திலேயே மேடையில் வந்து நின்றுருக்கேன்னா பார்த்துங்களேன். 30 ஆண்டுகாலம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னு கேட்டால், ஆளுநர் ரவி நேற்று ஒரு அவதூறு கருத்தை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவே தேவையில்லாமல் சொன்னதின் விளைவாக இன்றைக்கு, நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் இன்றைக்கு பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சொல் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இஸ்லாமிய சமுதாய இயக்கங்கள் கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து மிகப்பெரிய அளவிலே இந்த இயக்கத்தினுடைய நன்மதிப்பை இந்த உலகத்திற்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்தவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆர் என் ரவியை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நன்மைகள் நேற்றிலிருந்து இங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். இது ஒரு பக்கம் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய இத்தனை ஆண்டுகால சமூக பணிக்கும் இந்திய தேசத்திற்கு அவர்கள் உழைத்த உழைப்பிற்கும் கிடைத்த அங்கீகாரமாக எங்களால் பார்க்க முடிகிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிய என்னுடைய சகோதரி சொன்னது போல, ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் ஆளுநர் பொறுப்பிற்கு வந்தாலும் கூட அவர் ஆர்எஸ்எஸ் காரர் தான் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கருத்து ஒரு ஆளுநருக்கு உகந்ததா என்றால் ஆளுநருக்கு தேவையில்லாதது. ஒரு அலங்கார பதவியை வைத்து கொண்டு அகங்காரத்தோடு பேசக்கூடாது. அகங்காரம் பிடித்தவரை போல இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் மீது அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசி இருக்கிறார். நாம இந்தியாவுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஆர் என் ரவிக்கு ஒரு ஆசை. இந்தியாவுக்குள்ள நாம இந்த நாடு எங்க அப்பாவோட நாடுறா, எங்க அப்பனுக்கு அப்பனோட நாடு, நான் பிறந்த நாடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்குள்ளதான் இங்க மக்களுக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். அது பேரிடர் காலம் எதுவாக இருந்தாலும் இராணுவம் வருவதற்கு முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் சகோதரர்கள் போய் நிற்பார்கள். அது இஸ்லாமிய மக்களுக்காக போய் நிற்கவில்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக போய் நின்று கொண்டிருப்பதை இந்திய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றிலிருந்து முகநூல்களை பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி. ஆர் என் ரவிக்கு அதுக்காக தான் நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். சில இந்து சகோதரர்கள் பதிவுகளை போடுகிறார்கள், ஆர் என் ரவி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தவறு என்று சொல்லும் போது அது நல்ல அமைப்பா தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போடுறாரு. நான் இதுவரை ஆர்எஸ்எஸ் வன்முறையில் ஈடுபட்டதை பார்த்திருக்கிறேன், ஒரு முறை கூட பாப்புலர் ஃப்ரண்ட் வன்முறையில் ஈடுபட்டதை பார்த்ததில்லையே, எதற்காக இவர் இப்படி சொல்லுகிறார்? அப்ப இவர் ஆர்எஸ்எஸ் காரர் தான். இவர் இது எல்லாம் நான் சொல்லல, இஸ்லாமியர்கள் சொல்ல, இந்து சமுதாயத்தை சேர்ந்த இந்து சகோதரர்கள் தங்கள் பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து தீவிரவாத இயக்கம் என்று சொல்லுகின்ற ஆர் என் ரவி அவர்களே, இவர்கள் கொரோனாவின் போது சாதி மதம் பார்க்காமல் இந்துக்களை இந்துக்கள் முறைப்படி, கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் முறைப்படி, முஸ்லீம்களை முஸ்லீம்கள் முறைப்படி தூக்கி அடக்கம் செய்தார்களே, அப்போது நீ எங்கே போனே என்று கேள்வி கேட்பவர்கள் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்ப நமக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி, உறுப்பினர் சேர்க்கை கூடிக்கிட்டே இருக்கும், அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உறுப்பினர் சேர்க்கை வந்துவிடும் போல இருக்கிறது. இந்து சகோதரர்களெல்லாம் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் அமைப்பில் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு ஆர் என் ரவி ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். ஆனால் ஆர் என் ரவி செய்தது சரியா, அவருடைய பதவிக்கு உகந்ததா என்று பார்த்தால், நாகாலாந்து மக்களால் காரி துப்பப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு, நாகாலாந்து மக்களே உங்களை காரி துப்பினாங்கன்னா திராவிட சமுதாயம், தமிழ் சமுதாயம், பெரியார் மண்ணிலே பிறந்த சமுதாயம், இந்த தமிழ் குடிகள் உங்களை சும்மா விடுவார்களா? நிச்சயமாக நாகாலாந்து மக்கள் எப்படி உங்களுக்கு எதிராக போராட்ட களத்திலே முன்னின்றார்களோ அதைவிட பல மடங்கு போராட்ட களத்திலே நாங்கள் முன்னிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய தலைவர் மோடியையே சுகத்தை குடைந்துதான் உள்ளே நாங்கள் அனுமதித்தோம்,
ரோட்டிலே போக முடியாத அளவுக்கு தமிழர்கள் பிரதமராக இருந்த மோடியையே சாலை மார்க்கமாக செல்ல முடியாமல் சுவத்தை குடைந்து கொண்டு உள்ளே போனார். நீங்களெல்லாம் எம்மாத்திரம் அவருடைய எடுபிடிகள். நீங்கள் கிரிக்கெட்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பெருசாக அதில் ஈடுபாடெல்லாம் இல்லை. ஆனால் ஆர் என் ரவி பேசின பிறகு கிரிக்கெட்டை பற்றின ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. பால் போடுறவன் வேகமாக போடுறான் ரவி மாதிரி, கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? ஸ்டம்பை காலி பண்ணுங்கிறதுக்காக அடிக்கிறான். அங்கே பேட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தயாராக நின்றுட்டு இருக்கிறான். நம்மளை மாதிரி ஆள் நாம் தயாராக நின்றுட்டு இருக்கிறோம், ஆர் என் ரவி பால் அடிக்கிறாரு. அடித்த அடியில் நம்ம பேட்டில் கூட அந்த பால் படலைங்க, சிக்ஸருக்கு போயிடுச்சு. இப்போ பாப்புலர் ஃபண்ட நிலைமை அதுதான். நாம் இவ்வளோ கால உழைச்ச உழைப்புக்கு ஏதாவது நன்மையை ஏதாவது பெருமையை நாம் அடைஞ்சோமா? ஒன்றும் செய்யலை. நம்ம பாட்டுக்கு அல்லாஹ்வை முன்னிறுத்தி மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கு இந்த ரவி அடித்த பந்து நாம் நம்ம மட்டையில் படாமலே சிக்ஸரில் போய் விழுந்துருக்குது. புரிஞ்சா இல்லை? எனக்கு தான் கிரிக்கெட் புரியாதுன்னா உங்களுக்குமா புரியல? இப்போ அந்த அளவுக்கு பாப்புலர் ஃபண்டனுடைய பணிகளுக்கான அங்கீகாரமாக இந்த செயல் மாறி இருக்கிறது ஒரு பக்கம். அப்போ மீண்டும் சொல்கிறோம், இவர் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கானா? தகுதி இல்லை. பொதுவாகவே நமக்கு தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக காமெடி பீஸுகள் என்று ஒன்று இருப்பார்கள், பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள். பாரதிய ஜனதாவுக்கு யாரெல்லாம் தமிழக தலைவர் ஆவார்களோ அவங்க தான் தமிழர்களுக்கு பொழுதுபோக்கு. இப்போ ஆளுநரும் சேர்ந்துருக்கார் அதில், அவ்வளோதான். இவனுக்கெல்லாம் என்ன ஐஏஎஸ் படித்தானுங்க, என்ன உளவுத்துறையில் இருந்தானுங்க, என்ன அதிகாரிகளாக இருந்தானுங்க, கிறுக்கு பயிலையும் கேன பயிலையும் கொண்டு அதிகாரத்தில் உட்கார வைத்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் தான் கிடைத்தோமா? நாங்கள் தான் எழுச்ச வாயர்களா? இதை பண்பட்ட பூமிப்பா இந்த பூமி? இந்த பூமியை கண்ணியத்திற்குரிய காகிதம் இழுத்தவர்களாலும், பேரறிஞர் அண்ணா அவர்களாலும், தந்தை பெரியார் அவர்களாலும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாலும் பக்குவப்படுத்தப்பட்ட இந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவுக்கே நாங்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இப்படிப்பட்ட கேனப்பயிலும் கிருக்கப்பயிலும் அதிகார மையத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு நாகாலாந்து என்பது இன்றைக்கு ஆளுநர் மாளிகை இருக்கிற அந்த அளவுக்கு தான் இருக்கும். 166 ஏக்கருங்கிறாங்க. நம்ம வீட்டு சொத்தை வந்து யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஆளுநராக இருந்து அங்கேயே விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு நம்முடைய பெரியார் பூமியிலே வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த மண்ணுக்கு பொருத்தமில்லாத கருத்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த மண்ணின் இயல்புக்கு மாற்றமான கருத்துக்களை பேசிக்கொண்டு, அவன் பாப்புலர் ஃபண்டுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிரானவர் இந்த ஆர் எட் ரவி என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இதை சொன்னா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உச்ச நீதிமன்றம் பல முறை இதே ஆர் என் ரவியை தலை மீது கொட்டு 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 என்று கொட்டி கொண்டிருக்கிறது. பேரறிவாளன் விடுதலை வழக்கிலே இதே ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுடைய எழுச்சியாலும் தமிழக அரசினுடைய வீரியமான போக்கினாலும் இன்றைக்கு நீட் மசோதா இன்றைக்கு உள்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் 16, 17, 18 மசோதாக்கள் ஆர் என் ரவியினுடைய இருக்கைக்கு கீழே அப்படியே கிடந்து கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்பாமல், அல்லது அங்கீகரிக்க வேண்டியதை அங்கீகரிக்காமல் இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி பாப்புலர் ஃபிரண்டை சீண்டியிருக்கிறார். இதுதான் அவருக்கு கடைசி சீண்டலாக இருக்க வேண்டும். பாப்புலர் ஃபிரண்ட் மீது அவர் கூறிய அவதூறுகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறவில்லை என்றால் பாப்புலர் ஃபிரண்ட் ஒரு முடிவு எடுக்கணும். நாம் சொல்ல முடியாதுல்ல, ஒரு ஆலோசனை சொல்லலாம். அவர் நம்ம மேலே சொன்ன குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை அல்லது திருந்தவில்லை என்றால் ஆர் என் ரவி தமிழகத்தின் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் அங்கே அவருக்கு எதிராக பாப்புலர் ஃபிரண்ட் கருப்பு கொடி காட்டும் என்கின்ற அந்த நிலையை நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் நாம் ஒருங்கிணைத்து, ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து, இன்றைக்கு ஆர் என் ரவிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கிறது. பாஜகவையும் பாஜகவை ஒட்டியிருக்கக்கூடிய அதிமுகவையும் தவிர அத்துணை பேரும் இன்றைக்கு ஆர் என் ரவிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எதிராகவும் அவர் களமாடி கொண்டிருக்கிறார். நாம் அது அவருக்கு எதிராக களமாடி நாகாலாந்து மக்கள் விரட்டியதை போன்று தமிழ் மண்ணிலிருந்தும் அவரை துடைத்தறிகின்ற வரை நம்முடைய போராட்டம் ஓயக்கூடாது என்பதை இந்த
அற்புதமான ஒரு முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எந்த ஆர்என் ரவி ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு நம்மீது தவறான கருத்தை சொன்னாரோ அந்த ஆர்என் ரவியினுடைய வாசல் படியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லிவிட்டாரே என்று நாம் அடங்கி ஒடுங்கவில்லை. மக்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அறிமுக போராட்டம் தான். ஆர்என் ரவி திருந்தவில்லை என்றால் ஆங்காங்கு போராட்டங்கள் வெடிக்கும் என்கின்ற அந்த எச்சரிக்கையோடு ஆர்என் ரவி நடந்து கொள்ள வேண்டும். தமிழக இயல்புக்கு மாற்றமாக அவர் பேசுவதோ செயல்படுவதோ கூடாது. தமிழ் மக்களுடைய இயல்பு என்னவோ அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் ஏற்கனவே ஆட்டுக்கு தாடி என்பதை போல தாடியாக மட்டும் இருந்து கொண்டு போகுங்கள். இங்கே வந்து தாடியாக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த தாடியை ஒட்ட நறுக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை பதிவு செய்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு.